தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் குடிச்சு சேர்த்தா பரவாயில்ல, மற்ற மாநிலங்கள்லாம் மாநில அரசு அதை முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கறதுனால நாங்க விட்டுட்டு போக முடியாது. அம்பேத்கர் அப்படி ஒரு கருத்து வச்சிருந்தாருன்னு இந்த தலைமுறை நாசமா போறதையே அம்பேத்கர் விரும்புவாரு? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ற கேட்டா. பிசிகா விஜயோடு கூட்டணி சேரும் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுகள் இருக்கிற நேரத்துல அவர் அரசியல் வராரு, இவர் அரசியல் வராரு, அவர் முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டா அவர் என்ன சொல்வாரு? ஜாமீன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மக்களே செஞ்சிருவாங்களே, அதுக்கு எதுக்கு கட்சி, அதுக்கு எதுக்கு இந்த அடையாளம், அதுக்கு எதுக்கு பேனர்? நான் கேட்கறேன், அவர் பேசட்டும், ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தட்டும், முதல்ல உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவரோடு வாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மது விளக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதுதான் டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியே முதல்வர் பதவி விலகணும், சிபிஐ அப்படின்னு மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது மது விளக்கு அப்படின்றது ஒரு ஆழமான ஒரு கோரிக்கையா பார்க்கப்படுது. அந்த முடிவை நீங்க எப்படி அட்டைன் பண்றீங்க? எதனால அந்த மது விளக்குன்ற முடிவுக்கு வரீங்க? குறிப்பா தமிழ்நாடு மட்டும் எடுத்து பேசுவோம். தமிழ்நாட்டுல வந்து நான் சட்டமன்றத்திலே பேசினேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுன்னு ஒண்ணு தனியா கிடையாது, தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு. தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறுன்னு ஒண்ணு தனியா கிடையாது, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி வரலாறு. ராஜாஜி பதவி இழந்தார, உட்கட்சி சண்டையில் இழந்தாரு. இல்லை, காமராசர் முதலமைச்சர் ஆனார, உட்கட்சி சண்டையில் கிடைச்ச வாய்ப்புலேயே ஆனாரு. இல்லை, ரெண்டுமே எதை வைத்துன்னா கல்வி. கல்வி திராவிட இயக்கம் 100 வருஷமா ஆழ வேரூன்றி அசைக்க முடியாத சக்தியா, தேசிய கட்சியால சீண்ட முடியாத சக்தியா இன்னைக்கு எழுந்து ஆலமரமா நிக்கிறாங்களே, எதன் அடிப்படையில? கல்விக் கொள்கை தான். இன்னைக்கு ஒரு சண்டையை ஒன்றிய அரசோட நம்ம போட்டுக்கிட்டு இருக்கமே, எதை முன்னிறுத்தி? கல்வி சார், கல்வி முன்னிறுத்தி தான், நீட்டை முன்னிறுத்தி தான். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை எதை முன்னிறுத்தி இப்ப நடத்தி முடிச்சிருக்கோம்? நீட்டை முன்னிறுத்தி. அப்ப இது எல்லாமே எதுக்கு? எதுக்கு இந்தியாலேயே அதிக நிதியை கல்விக்கு ஒதுக்குற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு? எதுக்கு வந்து உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு இந்தியாலேயே அதிகமா இரட்டை இலக்கத்துல, இரட்டை மடங்குல தமிழ்நாட்டுல இருக்கு? மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் வச்சிருக்கோம், நம்ம தான் சொல்றோம். இந்தியாவின் சிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 30 மேல தமிழ்நாட்டுல மட்டுமே இருக்குன்னு சொல்றோம். இந்த எல்லாமே கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வியில முன்னுரிமை, நுழைவுத் தேர்வு ரத்து, எல்லாம் ஊக்கத்தொகை, அந்த திட்டம், இந்த திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், எல்லாம் எதுக்கு? அறிவார்ந்த ஆக்கப்பூர்வ மாணவ செல்வங்களை, தலைமுறையை உருவாக்குவதற்கு. அப்போ நம்முடைய போராட்டம், நம்முடைய அரசியல், நம்முடைய இலக்கு, நாம் நடத்துகிற சண்டை, ஒன்றிய அரசு உடனான நம்முடைய முரண்பாடு, கல்வியை மாநிலப்பட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம நடத்தக்கூடிய அறப்போர், எல்லாமே எதுக்கு? இந்த தலைமுறையை உயர்த்துவதற்கு, இந்த மனித வளத்தை நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. இதை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் ஊர்தோறும் அரசே டாஸ்மாக திறந்து வச்சுட்டு அதை என்கரேஜ் பண்ணுறதும், அந்த கடைகளை வந்து அதனுடைய பிஸ்னஸ் இலக்கை வந்து அதிகரிப்பதும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதும், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இப்படி அங்கங்கே ஓடுறதும், இது எதுக்கு? இப்போ அதுக்கும் இதுக்கும் நேர்முரணாக இருக்குல்ல. அது ஒரு தலைமுறையை வளர்த்தெடுப்பதற்கு, இது ஒரு தலைமுறையை சீரழிக்குதுல்ல. இது அப்போ இதிலிருந்து மீட்கிறது தானே பெரிய பணியாக இருக்க முடியும் நமக்கு. நாம் செய்கிற அந்த பணி எல்லாத்தையுமே இது கேள்விக்குறியாக்கிடுதுல்ல. ஒரு பையன் படித்து முன்னேறணும், ஒரு புள்ள படித்து முன்னேறணும், அதன் மூலம் இந்த மனித வளம் வந்து மேம்படணும், நம்முடைய மாநில சிறப்புறணும் நம்ம நினைக்கிறோம். அதே தலைமுறை குடிச்சு பாலாகி ஒன்றும் இல்லாமல் போனால் நம்ம இவ்வளோ ஸ்கீம் கொண்டு வர்றது, இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்துறது, இவ்வளோ இலக்கு வச்சு நம்ம பயணிக்கிறது, எல்லாமே க்வெஸ்சன் ஆகிடுது. அப்போ நம்முடைய நோக்கத்திற்கும் இலக்குக்கும் எதிராக இருக்கு அடிப்படையில். அதனால அதை முதல்ல இதை நம்ம வந்து கூடுதல் கவனம் கொடுத்து இதில் களமிறங்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இது வெறும் மாநில தொடர்பானதும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரசங்காடு, ஒரே நாடு அது ஒரே நாடு இதுன்னு எல்லாத்துக்கும் ஒரே நாடு கொண்டு வரக்கூடிய நம்ம மோடி அரசு, வரி விதிப்பை கூட ஒரே நாடு ஒரே வரின்னு கொண்டு வந்த மோடி அரசு,
மது விலக்கை பத்தி கேட்டா மட்டும் உங்க மாநிலத்துல போய் உங்க கூட்டணி கட்சிகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. நாங்க 10 ஆண்டுகளாகவே தேசிய அளவில் மது விலக்கு என்பதை தான் முன் வச்சுட்டு இருக்கோம். இந்திய ஒன்றிய அரசு இந்த கொள்கையை எடுக்கணும், எல்லாத்துக்கும் நீ எடுக்கிறல முடிவு, ஏன் இதுக்கு எடுக்க மாட்டேற? அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் குடிச்சு சேர்த்தா பரவாயில்ல, மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் காக்கப்படணும், மற்ற மாநிலங்கள்லாம் குடிச்சு சேர்த்தா பரவாயில்லையா, மற்ற மாநிலங்கள்லாம் மது ஆறா ஓடுனா பரவாயில்லையா, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மதுக்கடைகள் திறந்து இளைஞர்கள் கெட்டு போனால் பரவாயில்லையா, அந்த மாணவர்கள் இந்திய மாணவர்கள் இல்லையா, அந்த மாநிலத்தினுடைய மனிதவளம் காக்கப்பட வேண்டாமா, இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ அதுக்கு யார் முடிவெடுக்கணும்? அப்போ நாடாளுமன்றத்தில் எத்தனையோ பில் கொண்டு வர்றீங்க, மாநிலங்கள் ஏற்காத பில் கொண்டு வர்றீங்க, மக்களுக்கு நேர் முரணான மக்களை வதைக்கிற வாட்டி வதைக்கிற பில்லாம் கொண்டு வர்றீங்க, வேளாண் சட்டம் கொண்டு வர்றீங்க, விவசாயிகளை பாதிக்குது, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றீங்க, சிறுபான்மையினரை பாதிக்குது, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறீங்க, காஷ்மீர் மக்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, அந்த மக்கள் ஏற்காத மாநிலங்கள் ஏற்காத சட்டங்கள் எல்லாம் வீம்படியா வம்படியா கொண்டு வரக்கூடிய மோடி அரசு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு சட்டம் மது விலக்கு சட்டம் ஒன்றிய அளவுல ஏன் கொண்டு வரக்கூடாது? ஆனால் விசிகா இப்படியான நிலைப்பாடு அறிவிக்கிற சமயத்துல சட்டமன்றத்தில் அதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. வெளியே பேசுகிற செய்தி தொடர்பாளர்கள் அது சாத்தியமே கிடையாதுங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு பேச்சு திமுக தரப்பு. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கூட தான் நாங்கள் கேட்குறோம், முதலமைச்சர் அது தேவையில்லை, இருக்கிற சட்டங்களின் மூலமே நாங்கள் தண்டனையை கொடுப்போம், இதை வந்து உறுதியாக நடைமுறைப்படுத்துவோம், குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்காக நாங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு போயிட முடியுமா? மீண்டும் நாங்கள் போய் அடுத்த நாள் மீண்டும் நான் கவனம் தீர்மானம் கொடுத்தேன், முதலமைச்சர் சொன்னதுக்கு மறுநாள் இது தேவையில்லை, இருக்கிற சட்டங்களின் அந்த வலிமையை கொண்டே நாங்கள் இதை கட்டுப்படுத்துவோம் தடுப்போம்னு அவர் சொன்னதுக்கு பிறகு நான் போய் அடுத்த நாளே எழுதி என்ன கொடுத்தேன், ஆணவ கொலை தடுப்பு சட்டம் குறித்து விவாதிக்கணும், விதியன் 55 கீழே சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் அப்படின்னு கொடுத்தேன். எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் அதை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பனையர் பாபு அந்த சட்டம் வேணும், 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு, நாடுதல்வியலால் இந்த சட்டம் கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசுக்கு சொல்லியிருக்கு, ஒன்றிய அரசு செய்வதற்கு தாமதிக்கிற அந்த நேரத்தில் நாமளும் தாமதிக்க வேண்டாம், அதுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கறது, அதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லி அவரு அதை பூரா அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வாசிச்சு பேசியிருக்காரு. அதனால மாநில அரசு அதை முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, நாங்கள் அந்த சண்டையை நடத்திட்டே தான் இருப்போம், நாங்கள் அதை கேட்டுகிட்டே தான் இருப்போம், நாங்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அதை செய்யக்கூடிய வலிமையை நாங்கள் பெறலை, இல்லை அதுக்கான சூழல். ஆனால் யார் இருக்காங்களோ அவங்கள நோக்கி எங்களுடைய அழுத்தம் இருந்துக்கிட்டே தானே இருக்கணும், அது அதுதான் அந்த அங்கே தானே எங்கள் கட்சிக்கான தேவை வருது. ஆனால் அதை உங்கள் கோரிக்கையை கவுண்டர் பண்ணும் விதமாக அம்பேத்கர் அதை எதிர்த்தார், அம்பேத்கர் மது விலக்கு எதிர்த்தார் அப்படின்னு அப்படியான ஒரு பதில் அவங்க வெளிப்படுத்துறதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அதாவது அம்பேத்கர் எழுத்து பேச்சு செயல் என்பது அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்துருப்பார், அதனால அதே அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னைக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மக்களுக்கு நன்மையா தீமையான்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்துல வந்து திருத்தங்கள் கொண்டு வர்றோம், அம்பேத்கர் எழுதி அரசியலமைப்பு சட்டம் ஆச்சு, அதுல எப்படி திருத்தம் கொண்டு வருதுன்னு கேட்க முடியுமா? அப்படி பார்த்தா முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்தோமே, அது அம்பேத்கருடைய கருத்துக்கு எதிரானதா, சிந்தனைக்கு எதிரானதா? இல்ல, அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான், ஆனா திருத்தம் கொண்டு வந்தோம், அதுவும் அம்பேத்கரியம் தான், ஏன்னா அது மக்களுக்கானது, சமூக நீதிக்கானது. இன்னைக்கு அது ஏற்படுத்தக்கூடிய விளைவை பாருங்க, இன்னைக்கு இளம் தலைமுறை அதனால எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாவதுன்னு பாருங்க. அதனாலதான் நான் இங்க உள்ள சமூக நீதி திட்டங்களோட கல்வி திட்டங்களோட அதை ஒப்பிட்டு பேசுறேன். நம்ம ஒரு பக்கம் நாம தான் மூச்சு முட்டை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இளைய தலைமுறைய கன்ஸ்ட்ரக்டிவா உருவாக்குறதுக்கு, அந்த வேலைக்கு பெரிய ஆப்பு வைக்கக்கூடிய அதை பாழாக்கக்கூடிய செயலா எது இருக்குன்னா இன்னொரு செயல், நம்மளே செய்யக்கூடிய இன்னொரு செயல் இருக்கு, ரெண்டையும் நம்ம தான் செய்யறோம், ரெண்டையும் அரசு தான் செய்யுது. இதுக்கு பொருள் இல்லாம போயிடுது இல்ல, இது பொருள் அற்றதாக இது மாத்திடுது இல்ல. எந்த தலைமுறை அறிவார்ந்த தலைமுறையா வரணும்னு நினைக்கிறோமோ அந்த தலைமுறை குடிச்சு சீரழிஞ்சு போகக்கூடிய தலைமுறையா மாறுது இல்ல. அப்ப இதுல வந்து நீங்க அம்பேத்கர் அப்படி ஒரு கருத்து வச்சிருந்தாருன்னு இந்த தலைமுறை நாசமா போறதையே அம்பேத்கர் விரும்புவாரு? இன்னைக்கு இதை இன்னைக்கு இருக்கிற சூழலோட அப்ளை பண்ணி அதை வந்து நாம இன்னைக்கு அதை எப்படி மாற்றணும், எப்படி இந்த சூழலை சரி பண்ணணும்னு சிந்திக்கிறது தானே சரியா இருக்க முடியும். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறாங்க, அதுக்கு முதல்ல நீங்க போய் உங்க மாநிலத்தில் கேட்குறீங்க, பதில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நிலையில கூட காங்கிரஸ் வந்து ஒரு ஆதரவான ஒரு குரல் எழுப்பலை. காங்கிரஸ் வந்து அவர் சொல்றது சரிதான், தேசிய மதுவெளி கொள்கை கொண்டு வாங்க அப்படின்னு காங்கிரஸ் துணை நிற்கலை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, நிர்மலா சீதாராமன் சொன்னதே முதல்ல தப்பு, ஏன்னா நாங்க ஏதோ மாநில அரசை கேட்காமலே மாநில அரசுக்கு சொல்லாமலேயே போய் பிஜேபி கிட்ட கேட்கற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஒன்றிய அமைச்சர் முதல்ல பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உட்காரணும்.
மாநிலத்தில் தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம், மாநில அரசை நோக்கி தான் வலியுறுத்தி இருக்கிறோம், மாநாடையும் அறிவிச்சிருக்கிறோம். பிஜேபி இதை செஞ்சுருக்காங்களா? பிஜேபி ஏதாவது மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறாங்களா தமிழ்நாட்டில்? கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தானே செய்கிறோம் அதை. அப்போ நாங்கள் அதையும் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு தான், தமிழ்நாடு மட்டும் தப்பிச்சா போதாது, ஒட்டுமொத்த நாடும் காப்பாற்றப்படணும், ஒட்டுமொத்த நாட்டு இளைஞர்களும் மதுவிலிருந்து காப்பாற்றப்படணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்லணும்? ஒன்றிய அரசுலாம் செய்ய முடியாது, அது எங்களுக்கு அந்த திட்டம்லாம் இல்லை, வேணா உங்கள் மாநிலத்தில் போய் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் கூட சரி. அவங்க நிலைப்பாடு அவங்க தெரிவிக்கல. இது எஸ்கேப், இது போய் அங்கே போய் கேளு அப்படின்னா அப்போ கர்நாடகாவில் யார்கிட்ட போய் கேட்குறது, உத்தரப்பிரதேசத்தில் யார்கிட்ட போய் கேட்குறது? அது இவங்க கேட்பாங்களா? உயோகிட்ட இவங்க கேட்பாங்களா? எதுக்கு கேட்கணும்? நீங்களே செய்யலாமே ஒன்றிய அளவில். அப்போ அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரி போட்டிங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீங்கள் யார்கிட்ட கேட்டு பண்ணீங்க, நீங்களே பண்ணலையா? அப்போ நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சட்டம் கொண்டு வர்றீங்க, மக்களை காப்பாற்றுற விஷயத்தில் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து பாயிண்ட் இல்லாததுனால குறுகிய அரசியல் அதில் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் எப்போதுமே வந்து நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு உடனே எடுத்து எடுப்புலேயே கூட வந்துட மாட்டாங்க, வந்ததும் இல்லை. காலத்தால் நம்ம களத்துக்கு வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாத்துலேயும் பார்க்குறோம், நீட்டு விளக்கு வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க நம்ம கூட. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த இடத்துக்கு பிஜேபி வராது, காங்கிரஸ் வரும் நம்ம கூட. நம்ம குரலை விசாரித்து கேட்கும், நம்முடைய குரலுக்கு மதிப்பளிக்கும், நம்முடைய குரலோடு இணைந்து நம்முடைய கரத்தை பற்றும். அதுதான் நம்ம பார்க்குறோம் காங்கிரஸுடைய அணுகுமுறையில். அதனால இது காங்கிரஸின் கொள்கை வேறன்னு சொல்ல போனால், காந்திய கொள்கை, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கை. மதுவிலக்குக்காக நீங்கள் வந்து குமரி அனந்தன்லாம் நமக்கு அப்படிதான் தெரியும் தமிழ்நாட்டில். அவர் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பேரை சொன்னாலே அவர் மதுவிலக்கு கேட்டு நடைபயணம் நடந்தது, கள்ளுக்கடை மறியல் நடத்தியது, இதெல்லாம் தான் அந்த இயக்கத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அதனால இது அவங்க கொள்கை, அவங்க தான் பேசணும். சாதி வாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய அரசு நடத்துங்க அப்படின்னு ஒரு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஏற்றது மட்டும் இல்லாமல் கடிதமும் பிரதமருக்கு எழுதுறாங்க. விசிகாவின் நிலைப்பாடு மாநில அரசு நடத்தணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது எப்படி? நம்ம ஏற்று நீங்கள் நடத்துங்க அப்படின்னு வலியுறுத்தாமல் மத்திய அரசு நடத்திட்டுமா, சரி அதுக்கு நம்ம ஆதரிப்போம் அப்படின்றது வந்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இல்லையோன்ற ஒரு கேள்வி. இல்லை, மத்திய புள்ளியியல் துறை அப்படிங்கிறது ஒன்றிய அரசிட்ட தான் இருக்குது, இதற்கான அமைச்சகம் ஒன்றிய அரசிட்ட இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கு. சென்செக்ஸை வந்து மாநில அரசு நடத்த முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை யார் நடத்தணும்? ஒன்றிய அரசு தான் நடத்தணும். யார் நடத்தியிருக்கா? ஒன்றிய அரசு நடத்திருக்கு. இதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்த போது யார் நடத்தினா? அவங்க தான் நடத்தினா, ஒன்றிய அரசு தான் நடத்து. அப்போ ஒன்றிய அரசத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம், ஒன்றிய அளவில் நடத்த வேண்டிய விஷயமும் கூட. தமிழ்நாட்டில் உள்ள சாதியை மட்டும் கணக்கிட்டு இங்கே உள்ள சாதிகளுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்தா போதும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாதிகளுக்குலாம் கொடுக்க வேண்டான்னு இருக்கா? சரி, தமிழ்நாட்டு பணிகளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு இருக்கா? ஒன்றிய அரசு பணிகளெல்லாம் எப்படி பிரிப்பீங்க? அப்போ நாடுதழுவி அளவில் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பிஜேபி அரசு கையில் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசு கையில் இருக்குது. ஒன்றிய அளவில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா? தேவை இருக்குது. அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா? தேவை இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றிய அளவில் நடத்தப்படணுமா? நடத்தப்படணும். ஒன்றிய அரசு நடத்திட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு வந்துடும்ல. இல்லை, மாநில அரசே நடத்தினாலும் நாளைக்கு வந்து புள்ளியியல் துறை வந்து அதில் மாற்றுக்கருத்து வைத்து இதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு கோர்ட்டில் போனாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அதில் அவங்க தான் ஹையர் அத்தாரிட்டி, அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது, உரிமம் இருக்குது, அந்த செட்டப் இருக்குது, அந்த மேன் பவர் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது, அமைச்சகம் அவங்க கையில் இருக்குது. அப்போ அதிகாரமும் அமைச்சகமும் பொறுப்பும் அதற்கான கட்டமைப்பும் கையில் உள்ளவர்கள் மாநில அரசு எடுத்ததை வந்து நாளைக்கு நீதிமன்றத்தில் க்வெஸ்சன் பண்ணுறாங்கன்னு வைங்க, நீதிமன்றம் அதை கருத்தில் எடுத்துக்கும்ல? நீங்க நாளைக்கு க்வெஸ்சனே பண்ணலன்னு வைங்க, அது ஓகே. ஆனா நாளைக்கு க்வெஸ்சன் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒன்றிய அரசுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு உயர்வு, அதன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்து, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க அதுல ஒவ்வொன்றே முட்டுக்கட்ட போடுவாங்க, அதை செய்யக்கூடாத அளவுக்கு கொண்டு வந்து பிரச்சனைகளை கிளப்புவாங்க. அப்ப நாளைக்கு அது அப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பீகார்ல பாய்ச்சி பாருங்க. அது நீதிமன்றங்களுக்கு இயல்புலேயே இந்த இடஒதுக்கீட்டின் மீதான ஒரு ஒவ்வாமை இருக்கு. எந்த நீதிமன்றத்திலேயாவது இடஒதுக்கீடு தொடர்பான வாத பிரதிவாதங்களே நடக்காம ஒரு அரசு கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே ஏத்துக்கிட்டுச்சுன்னு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சொல்லுங்க பார்ப்போம். இதுவரைக்கும் இந்தியாவில் இடபிள்யூஎஸ் தவிர எல்லா இடஒதுக்கீட்டையும் நீதிமன்றங்கள் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றன. எல்லா இடஒதுக்கீட்டையும் நோண்டு நோண்டிருக்காங்க. இடபிள்யூஎஸ் சட்டத்துக்கு புறம்பானது, அது சட்டப்படி கொடுக்கவே முடியாது, பொருளாதார அடிப்படையில் கொடுக்க முடியாது. இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியில் கொண்டு வரப்பட்டது, அதனுடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி ஒரு
நிமிடத்தில் தள்ளுபடி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நல்லதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆணையம் அமைத்து அதனுடைய அறிக்கைகளை பெற்று அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீட்டையும் கேள்விக்குட்படுத்தி பல இடஒதுக்கீடை ரத்து செய்து இன்னைக்கு பீகார் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை கூட இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு நீதிமன்றம் இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது மாநில அரசு நடத்துங்க அப்படின்னு விசிகா எப்படி சார் கோரிக்கை வச்சது இது கடந்த காலம்? அது ஒரு சர்வே இப்போ பீகாரில் நடத்துனாங்க சர்வே அப்படின்னு. ஆனால் மாநில அரசினுடைய அந்த பதில் வந்து நியாயமானது இல்லை. மாநில அரசு விரும்புனா நடத்தலாம், ஆனால் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு பயனும் இல்லை. இப்போ பார்க்கும்போது அது ஒன்றிய அரசு தான் அதை செய்யணும். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அதை அவங்க செய்யும் போது எல்லா இடமும் வந்துடும் இல்லையா? இப்போ எல்லா இடமும் தானே வேணும் நமக்கு. சார், நீட் தேர்வு வந்து தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு அப்படின்னு பேசுகிறோம். இங்கே நம்ம ஆரம்பித்தோம், இப்போ நாடே எதிர்க்குது அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு, அதை சரி பண்ணுங்கன்ற போராட்டம் தானே வலுவாக இருக்குது. நீட் தேர்வே வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சு நம்ம போகலான்ற குரல் இன்னும் இரலையுது. அது ஒரு ஆண்டு நடந்த நீட்டை தான் எதிர்க்கிறாங்க. அதை எப்படி ஒட்டுமொத்த நீட் கொள்கை? இந்த ஆண்டும் நீட்டை எதிர்க்காதவர்கள் அவங்க, இதுவரை நீட்டை எதிர்க்காதவர்கள், நீட்டு சரின்னு சொன்னவர்கள், நீட்டை ஏற்றுக்கொண்டவர்கள், நாம் முதலிலிருந்தே நீட்டை மறுப்பவர்கள், நீட்டு விலக்கு கேட்பவர்கள். நம்முடைய கோரிக்கை தெளிவாக இருக்கு, இது குளறுபடியானது, இது நீதமானது அல்ல, இது தகுதி அறியும் தேர்வு அல்ல, தகுதியற்றது. நம்ம ஒரு ஆள் தான் சொன்னோம், நம்ம சட்டமன்றம் தான் சொல்லிச்சு, நம்ம முதலமைச்சர் தான் கடிதம் எழுதினார். இன்னைக்கு அந்த புள்ளிக்கு தான் எல்லாரும் வர்றாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு ஆண்டில் பாதிக்கப்பட்ட உடனே இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்காங்க. இதுதானே இனி நீட்டில் தொடரும், இனி காலத்தால் புரிந்து கொள்வார்கள். நீட்டை சரியா நடத்துங்க, முறைகேடு இல்லாமல் நடத்துங்கன்றது. நீட்டே சரி கிடையாது இல்லை, நீட்டே சரியானது இல்லையே, சரியானது அல்லாத ஒன்று எப்படி வந்து சரியாக நடத்த முடியும்? நம்ம சொன்னதான நடக்குது. இப்போ இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமாக காங்கிரஸுடைய தேர்தல் இருக்கையில் மாநில அரசு விருப்பப்பட்டால் நடத்திக்கலாம், நடத்தக்கூடாதுன்ற நிலைப்பாடு தான் இருந்துச்சே தவிர நீட்டே தகுதியற்ற தேர்வு அப்படின்ற நிலைப்பாடுக்கு காங்கிரஸ் கட்சியுமே இன்னும் வரல இல்லை சார். அப்போ அது எப்படி நாடு முழுவதும் வந்து இன்னைக்கு ராகுல் வந்துட்டு பேசிட்டார், அதை லேட்டாக வந்திருக்கேன் அதான் சொல்கிறேன். அது எப்பவுமே அப்படி தானே, இந்தி திணிப்பு நம்ம மட்டும்தான் எதிர்த்தோம். இப்போ கடைசியில் 50 வருஷத்துக்கு பிறகு சீதாராமையா போய் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் பெயிண்டை வச்சு அழிச்சிட்டு இருந்தார்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சதை. தமிழ்நாட்டில் பெரியார் பெயிண்டா பார்த்துக்கு போனார், பெரியார் இறந்தே 50 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ சீதாராமையை எடுத்துகிட்டு போகிறாரு, அவர் யார்? அவர் என்ன மாநில கட்சியா? காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில முதலமைச்சர் போகிறாரு. இதுதான் காலத்தால் நடந்திருக்கிற மாற்றம். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பெரும் நம்பிக்கையோட தேர்தலை அணுகிற மாதிரி தெரியுது, ஏன்னா அதிமுக காலத்தில் இல்லை. ஸோ இது அவங்களுக்கு அவங்க தங்களை நிரூபிச்சுக்கிறதுக்கோ இல்லை வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களுடைய வெளிப்பாடு விக்கிரவாண்டியில் எதிரொலிக்கும், பக்கத்து மாவட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ற கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லோருக்குமான கட்சியாக அடிப்படையில் நடந்து கொள்ளவில்லை. இப்போது அவங்க 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 10.5 அவங்க தனியாக பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒட்டுமொத்த அந்த எம்பிசிக்குமான ஒதுக்கீட்டுக்காக அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவோ அதன் அடிப்படையில் கொண்டு போகவோ இல்லை. அப்புறம் இந்த 10.5 விழுக்காட்டின் மூலம் கூட ஏற்கனவே அதற்கு அதிகமாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வன்னிய மக்களுக்குமே மிகப்பெரிய இழப்பு தான் ஏற்படும்னு சொல்லி அங்கிருந்தே இன்னைக்கு குரல்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வன்னிய சமூக மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண போறது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இல்லை. ஏற்கனவே பல தேர்தல்களில் அந்த சமூகத்திலிருந்து பெரும்பாலான மக்களுடைய வாக்குகளை உச்சபட்சமா எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கியாச்சு. எப்பம்னா அன்புமணி முதலமைச்சர் ஆகணும், இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் நாடாளணும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த சமூகத்திலேருந்து யாரும் வர முடியல, நம்ம அன்புமணி தான் அந்த இடத்த பிடிக்க போகிறாருன்னு சொல்லி முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம்னு முழக்கத்தை முன் வச்சு ஊர் ஊராக பயணித்து உச்சபட்சமாக நீங்கள் ஒரு இலக்குக்காக உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குமோ அந்த ஓட்டை 2016 நீங்கள் வாங்கிட்டீங்க. நான் 2024 தேர்தலே நான் இதை சொன்னேன், தர்மபுரியில் என்ன நடக்கும், எவ்வளோ ஓட்டு சௌமியா அன்புமணி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அன்புமணியை முன்னிறுத்தி சட்டமன்ற தொகுதி வாரியாக 2016 அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அதே ஓட்டத்தை அவங்க வாங்குவாங்களே தவிர கூடுதலாக ஒன்றும் வாங்க வாய்ப்பு இல்லை. இத்தனைக்கும் அவங்க இப்போ கூட்டணியாக நிற்கிறாங்க, அது தனியாக நின்னாங்க. தனியாக நிற்கும் போதே அவங்களுக்கு என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதை விட வேணா கொஞ்சம் கூட்டணிக்காக, அதுவும் பிஜேபியை வச்சுட்டு விக்கிரவாண்டியில் என்ன ஓட்டு வாங்க முடியும்னு எனக்கு தெரியல, இதுதான் நிலைமை அப்படின்னு ஏற்கனவே தர்மபுரில் சொன்னோம். அதுதான் இங்கே விக்கிரவாண்டியில் நடக்கும். அப்போ விக்கிரவாண்டியில் 2016 என்ன வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள், அதை மீண்டும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அங்கே வாங்கின 41,000 ரூபாய்க்குல திருப்பி தக்க வைக்க முடியும்ன்றதான். அதை கூட அது அன்புமணியை முன்னிறுத்தி, இது அந்த அன்புமணி இல்லை.
இது வேற ஒரு அன்புமணி. இல்ல அந்த ஒரு அன்புமணியை கொண்டு வந்து அவங்க இப்ப தர்மபுரியில வாங்கின ஓட்ட மீதி 9 தொகுதியில வாங்கினாங்களா? இல்ல 10 தொகுதியில போட்டுட்டாங்களா? ஆமா 10 தொகுதியில போட்டுட்டாங்க. தர்மபுரியில மட்டும்தான் ஓரளவுக்கு கூடுதலா வாக்கு வாங்கியிருக்காங்க, ஏன் மற்ற தொகுதியெல்லாம் வாங்கல? அதனால அவங்க ஒரு முக்கிய முகத்தை கொண்டு வந்து களத்தில் இறக்கி ஒட்டுமொத்த அவங்களுடைய வலிமையும் குவித்து வேலை செய்யும் போது ஒரு ஒரு அறுவடை எடுக்கிறாங்க. அதனால அன்புமணியை முன்னிறுத்திய போது அதுக்கு அவங்களுக்கு ஒரு அணி திரட்சி நடந்திருக்கு. அதனுடைய ஓட்டு 40,000 அந்த விக்கிரவாண்டியில வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டியில் எவ்வளவு வாங்கினாங்க? 35,000 ஓட்டு. அப்போ அன்புமணி ஓட்டு வாங்கினதை விட அதே பாமக வேட்பாளர் அதே கட்சி சார்பில் நின்னும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியா நின்னும் கிட்டத்தட்ட 5,000-6,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. அப்ப இப்ப அதிமுக வாக்கள், ஏன்னா கடந்த தேர்தல்கள் அதிமுக அங்க ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு, இப்ப அதிமுக இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே ஓட்ஸ் டிஎம்கேக்கு போகாது, அப்ப எங்களுக்கு தான் வரும் அப்படின்றத அவங்க நம்புறாங்க. ஏடிஎம்கே ஓட்டு பாமகக்கு வேணா போகாது, டிஎம்கேக்கு போட்டுருவாங்க. சரி, அது பரம எதிரில சார் இல்ல, அதுதான் நீங்க அந்த வட மாவட்ட அரசியல கூர்மையா புரிஞ்சிக்க தவறுற இடம். அதுதான் நீங்க பாமகவை தான் அங்க யாருக்கும் பிடிக்காது. பாமக வலிமை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க. அதனால பாமகவை வீழ்த்தணும் என்பதற்காக இயல்பாகவே அங்கே ஒரு களத்தில் ஒரு ஒருங்கிணைவு வரும், ஏற்கனவே வந்திருக்கு பல முறை. அந்த நுட்பத்தை திமுக புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இப்போ வந்து களத்தை எதிர்கொள்கிறாங்க. இது அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும். அதனால அந்த விஷயம் விக்கிரவாண்டியிலே எதிரொலிக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் மூலியமா வலுப்பெறும் நம்புறீங்களா? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாது நீங்களே சொல்றீங்க, அப்போ அது அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா? அதாவது அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அதிமுக வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கொண்டு போடுவாங்களா? திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் திமுக வேணான்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு போட மாட்டாங்கல்ல. நீங்க அதிமுக திமுக கூட மாறி மாறி அவங்க நீங்க சொன்ன மாதிரி எதிர் பகையா இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஒத்த அலைவரிசையில் உள்ள வாக்காளர்கள் தான். பெரிய வந்து இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் அப்படின்னு இதை அப்படியே கொண்டு அங்கே போடக்கூடிய ஆளுங்க கிடையாது. அதுக்கு இவங்களே இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் அந்த மைண்ட் செட் உள்ள வாக்காளர்கள். அதனால ரெண்டு கட்சியும் வேணாம், ரெண்டு கட்சியும் ஒழியணும்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாவது கட்சிக்கு போயிட்டு அவங்களே ஓட்டை போட்டு வளர்த்து விட மாட்டாங்க. ரைட், திமுக விசஸ் அதிமுகனே களம் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் தான் வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அதனால தான் ரெண்டு கட்சியும் மாறி மாறி அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து தன்னுடைய தவறான முடிவுகளால் அதிமுக இழந்துருச்சே தவிர மக்கள் வந்து அவங்கள ஒன்றும் அந்த இடத்துக்கு தள்ளலை. ஓகே, 10 வருஷம் ஆண்ட பிறகும் கூட மிகப்பெரிய அதிருப்தி இருந்த போதும் கூட எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சிச்சு. எடப்பாடியின் தலைமையே 60 தொகுதிகளுக்கு மேல 64 தொகுதிகளை வெற்றி பெற முடிஞ்சது. கொங்கு மண்டலத்திலலாம் திமுக வெற்றி பெறவே முடியாத அளவுக்கு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அப்போ மக்கள் வந்து கைவிடலையே. ரைட், எடப்பாடி அதுக்கு பிறகு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகளால் ஓட்டு சதவீதம் பின்னுக்கு போயிருச்சு. அது அவர் தப்பு, அவருடைய லீடர்ஷிப்பில் உள்ள பிரச்சனை. அதனால அந்த வாக்காளர்கள் கட்டாயமாக வேற ஒரு கட்சிக்கு ஒரு புதிய கட்சி கொண்டு போட மாட்டாங்க. ரைட் சார், அது தன்னுடைய கட்சியை பாதிக்குங்கிற அந்த சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். அண்மை காலமாக விஜய் பெற்றின வீசிக்கனுடைய பார்வை, தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது நான் ஒன்றும் சோசியல் மீடியாவில் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு பேசுகிறாங்க. சிலர் முதலமைச்சருடைய கனவுலேயே கட்சி ஆரம்பிக்க வராங்க அப்படின்னு பேசுகிறாங்க. விசிகா விஜயோடு கூட்டணி சேரும் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுகள் இருக்கிற நேரத்தில் வலிமையாக விசிகா இது போன்ற கருத்துக்களை வைக்கிறது என்ன வெளிப்படுத்த விரும்புகிறீங்க? இல்லை, ஒரு 30-35 ஆண்டு காலம் களத்தில் நின்று ஊர் ஊராக பயணித்து அவரே கையால் போஸ்டர் ஒட்டி அவரே கையால் சோறு விளம்பரம் எழுதி அவரே ஊர் ஊராக போய் கொடியேற்றி அவரே கிளை கட்டி அவருக்கு இல்லாத அறிவு கிடையாது, அவருக்கு அவர் பேசாத பேச்சு கிடையாது, அவர் அட்ரஸ் பண்ணாத பிரச்சனைகள் கிடையாது, அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ வழக்குகள், அவ்வளவு குண்டடிகள், தடியடிகள், இவ்வளோத்தையும் தாண்டி ஒரு தலைவர் வந்து களத்தில் நின்று இப்போ தான் ஒரு கட்சி அங்கீகாரத்தை வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் நின்றுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாரு, இவர் அரசியலுக்கு வர்றாரு, அவர் முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார்? களத்துக்கே வராமல் எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணாமல் இந்த மாநில மக்களினுடைய எந்த பிரச்சனைக்கும் போராட்டத்தில் முன்னிற்காமல் எந்த ஊருக்கும் போய் இது வரைக்கும் கொடியேற்றாமல் எதை பற்றியும் கருத்தை சொல்லாமல் எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆகணும்னா எப்படிங்கன்னு கேட்குறாரு. இதில் என்னங்க தப்பு இருக்குது? அது விஜய நோக்கி மட்டுமா? அதுக்கு அது யாரெல்லாம் அப்படி வர்றாங்களோ அவங்களெல்லாம் நோக்கி வைக்கிற ஒரு குரல் தானே அது. எல்லாரையும் நோக்கி இப்படி வச்சுருந்தா நீங்கள் வச்ச விமர்சனம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. ஒரு கடுமை இல்லை, அது ரொம்ப லாஜிக்கானது. நான் கேட்குற கேள்வி, ஒரு கல்வி உதவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துறது என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பெரும் செயல்பாடு கிடையாது. அது இப்போ நாங்கள் கூட எங்கள் கட்சி அங்கீகாரம் ஆனதுக்கு நாங்கள் கூட போய் இந்த மண்ணடி ஏரியாவில் ஒரு 4 இடத்துல கொடியேற்றி அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தை எடுக்கலாம், ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தேன், நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தோம், ஸ்கூல் புத்தக பை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
எல்லா கட்சியும் செய்யுது, ரோட்டரி சங்கம் பண்ணுது, லயன்ஸ் கிளப் பண்ணுது, எந்த சங்கம் இதெல்லாம் பண்ணலை சொல்லுங்க. இது ஒரு அரசியல் நடவடிக்கையான்னு கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்கு? இது நீங்களே சொல்லுங்க, இது ஒரு அரசியல் நடவடிக்கையா? தொண்டு செய்வது என்பது வேறங்க, அது நாம இல்லாட்டாலும் ஒரு ஒரு அமைப்பு எடுத்து செஞ்சுட்டு இருப்பாங்க. பேரிடர்ல வந்து சாப்பாடு போடுறாங்களா, எல்லா அரசியல் கட்சியா போய் போடுறோம்? யாரோ ஒரு தொண்டு நிறுவனம் சோறாக்கிட்டு வந்து மக்களுக்கு அங்கு அங்கங்கே கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தான் வந்து அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்கான தேவை என்பது நாட்டின் சட்டங்கள் எப்படி தீர்மானிக்கப்படணும், நாட்டில் என்ன நடக்கணும், என்ன சட்டம் இயற்றணும், நம்ம கொள்கை எது, ஏற்கனவே இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஒன்றிய அரசு நம்ம மேலே என்ன எத்தகைய திணிப்பை செய்து அதை எப்படி முறியடிக்கணும், நம்முடைய உரிமைகளை எப்படி காப்பாற்றணும், இதற்கு தான் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு வெகு மக்களை அணிதிரட்டி அந்த நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை முறியடிப்பதற்கான ஒரு தேவை அங்கே வருது. அதை ஒரு தனி மனிதன் போய் செய்ய முடியாது. ஒரு தனி மனிதன் போய் ஒரு ஒரு தெருவில் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் 100 பேருக்கு சாப்பாடு போட்டுற முடியும்? ஓகே, ஒரு அரசு தேவைப்படுதுல்ல, அப்போ அந்த அரசுல உட்கார்ந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது இல்ல. அப்ப இந்த மக்கள் பெருக்கத்தை வந்து திரட்டி ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் அரசியல் கட்சி தேவை. நீ மக்கள் பெருக்கத்தை வந்து திரட்டி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மக்களே செஞ்சிருவாங்களே, அதுக்கு எதுக்கு கட்சி, அதுக்கு எதுக்கு இந்த அடையாளம், அதுக்கு எதுக்கு பேனர்? நான் கேக்குறேன், அது ஆல்ரெடி அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இன்னும் நல்லா செய்யுங்க. ஆனா அது அல்ல அரசியலுடைய அரசியல் பணி, அது அல்ல. அப்ப அதனாலதான் போன முறை கல்வி உதவி தொகுங்கிற மேடையில எந்த கருத்தையும் சொல்லாத விஜய் இன்னைக்கு வந்து நீட்டு எதிர்ப்ப பேசியிருக்கார். இதுக்கே இவ்வளவு காலம் ஆகுது இந்த அளவுக்கு? அதுவும் ஏற்கனவே இங்கே பேசப்பட்ட, இங்கே விவாதிக்கப்பட்ட, இங்கே ஒரு கட்சியால் ஒரு ஆட்சியால் செய்யப்பட்ட விஷயத்த அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி நம்ம செஞ்சிட்டோங்க. அது அப்ப இங்க செய்யறதுக்கும் கட்சிகள் இருக்கு, அதை வலிமையா செய்யறதுக்கு, அதை அவையிலேயே செய்யறதுக்கு, ஆட்சி அதிகாரத்திலேயே அதை உட்காந்து செய்யறதுக்கு, இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்பி நான் வந்து அதை தான் செய்ய போறேன்னா அதை தான் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களே அதை கேள்வி கேட்பாங்கல்ல, இது ஒன்றும் புதுசு இல்லையே, இவர் ஏதோ புதுசாக சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் ஒன்றும் சொல்லலையேன்னு பார்ப்பாங்க. அதனால இந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்பத்தான் வெளிப்பட முடியும், வெளிப்பட்டால் தான் இங்கே கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துவதற்கு கூட ஏற்கனவே இது இங்கே பேசப்படுகிற விஷயங்களாகத்தான் இருக்குது. அதனால நீங்கள் புதுசாக ஒருத்தர் வந்து வந்துதான் இதெல்லாம் செய்ய வேண்டுங்கிற தேவையில்லை. இங்கே குறைபாடு இருக்கு பிஜேபி எதிர்க்கிறதுல, இவங்கெல்லாம் என்ன எதிர்க்கிறாங்க, நான் பண்றேன் பாருன்னு சொன்னா கூட சரி, ஓ எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு அப்படின்னு வரிசை, அது வந்து ஒரு மெல்லிய குரல்ல பேசுறாரு, அடையாளப்படுத்துறாரு ஒரு அறிக்கையில ரொம்ப பக்குவமான வார்த்தைகளை போட்டு அடையாளப்படுத்துற போதை மாநிலம்னு பேசுறாரு. திமுக தடுக்க தவறியதாகவும் அதான் சொல்றாரு, ஒரு அரசிட்ட மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, மக்கள்லாம் நம்ம வந்து திருந்தணும், ஒரு அரசை எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுன்னு அவர் தான் சொல்றாரு. ஒரு தெளிவு இல்லைன்னும், அதனால அவர் வரட்டும், அவருடைய கொள்கை திட்டத்தை அறிவிக்கட்டும் முழுமையா. ஒரு அரசியல் கட்சி வரும்போது கொள்கை திட்டம் அறிவிக்கணும்ல, ஒரு மாநாடு நடத்தி மக்கள் திரள்ல அவர் பேசணும்ல, அவர் பேசட்டும், ஒரு பிரஸ் மீட் நடத்தட்டும், முதல்ல முதல்ல உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும், அப்பதான் தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த பேச்சு இப்பவே அங்கங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக விசிக பற்றி பேசும்போது ஏடிஎம்கே சிறப்பு கம்பளம் விரிக்கிறாங்க, விஜய் உங்க மேல நன்மதிப்பு கொண்டிருக்காரு அப்படின்ற பேச்சுகளும் வலுவாகவே சமூக வலைதளங்கள் உட்பட செய்திகளில் வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன நிலைப்பாடில் இருக்கீங்க? திமுகவோடு தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு உங்களால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுமா? காலத்தின் கோலத்தை பாருங்க, விசிகேவை சேர்த்துக்கிட்டா அந்த ஓட்டு வராது, இந்த ஓட்டு வராது, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. விசிகேக்கு வந்து 2 இடம் கூட கிடைக்காது, 1 சீட்டு கட்சி, வட மாவட்ட கட்சி அப்படின்லாம் சுருக்கி குறுக்கி சொல்லப்பட்ட கட்சியை இப்போ நீங்களே சொல்கிறீங்க. எடப்பாடி கூப்பிடுறார், விஜய் எதிர்பார்த்துருக்கிறார், திமுக விட்டு போயிடுவீங்களா? அப்போ ஒரு கட்சி எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு தலைவர் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய உழைப்பால் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. விசிக்கு இன்னைக்கு அந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டி இருக்கிறதுங்கிறது உங்களுடைய அந்த கேள்விகள்ல எங்களுக்கே தெரியுது. அப்போ எடப்பாடி பேசுவாரா? பேசதான் செய்வார். ஏன்னா விசிக்கோடைய வலிமை வெளிப்படுது இல்ல, விசிக்கு இருக்கக்கூடிய அணி தொடர்ந்து வெற்றி பெறுது இல்ல, பாமக இருக்கக்கூடிய அணி 2009 தேர்தலில் இருந்து தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பாமகவும் தோல்வியை சந்திக்கிறது, பாமக இடம்பெறுகிற அணியும் தோல்வியை சந்திக்குது, விசிகாவும் வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, விசிகா இடம்பெறுகிற அணியும் தொடர்ந்து வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ
எல்லா மக்களும் விசிகாவுக்கு வாக்களிக்கிறார்கள், எல்லா மக்களும் விசிகாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இன்னைக்கு ரெண்டு பொது தொகுதி எம்எல்ஏக்கள் மக்கள்கிட்ட போய் நின்று வென்று வந்து அதுக்கு சாட்சியமாக நிற்கிறோம். அதனால எங்களுடைய வலிமையை இன்னைக்கு எல்லாரும் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுடைய தேவையை எல்லாரும் புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் முடிவுகள் அமையும். இல்லை, 26ல் நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி, திமுகவோட இருப்போம், இந்த கொள்கையோடு இருப்போம் அப்படின்னு அது எங்கள் தலைவர் தெளிவுபடுத்திட்டார். இந்த அணி வலுவான அணி, கொள்கை பூர்வமான அணி, வெற்றி பெறக்கூடிய அணி. இந்த அணி இன்னும் கட்டுக்கோப்பாக அடுத்த தேர்தலையும் சந்திக்கும்னு எங்கள் தலைவர் தெளிவுபடுத்திட்டார். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலிச்சிங்க, நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.